ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்க நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சார் இருக்காரு. சாருக்கு வந்து இன்னைக்கு தேர்ட் டே ஆஃப் கிளாஸ் அண்ட் டாஸ்க் நம்பர் ஒன் மூவிங் ஃப்ரம் அசோக் நகர் டு மீனம்பாக்கம். ஸோ எஸ்டர்டே நம்ம இதே ஜிஎஸ்டி ரோடெலாம் ட்ரைவ் பண்ணோம். ஸோ நேற்று என்னெல்லாம் அவர் லேகிங் பண்ணாரோ இன்றைக்கி அதெல்லாம் மெயினாக ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ என்னெல்லாம் போர்ஷன்ஸ் அவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஹவ் அவர் ட்ரைனிங் லைஸ் ஆன் திஸ் ரோட். ஸோ எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அவரோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு லேன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மூவிங் ஆன் அ ரைட் லேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு லேன் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லேனோட பாயிண்டில் தான் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுருக்கணும், ரைட்டில் கேப் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லேன் ஆக்குபேஷனில் மூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த மிடில்லே தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேன் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் இஸ் லேன் ஃபார்மேஷன். செகண்ட் திங் இஸ் கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்டு பண்ணியிருக்கணும் ஒரு லேனில் மூவ் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Third point is observing the signals and signboards. So early morning time la varumbodhu we should be very careful. So appo andha edathila vandhu pathinga na each and every signal ku or 50 to 100 meters munnadiye nama signal oda timings eppadi irukku anga vehicles oda flow eppadi irukku abindradha paathom. Adhe mari signboards ipo indha edathila vandhu pathinga na right turn irukku. So appo na nama inga right lane la nikkumbodhu nama munnadi edana vehicle nindanga na nama automatically konja distance liye left la adjust pannikanum. Fourth thing is adjustment for other vehicles. So each and every vehicles ku vandu nama correct ah adjust pannanum. Ipo left la or vehicle close ah varara appo nama slow pannidu avanga leave pananum. So front la pora vehicle slow ah porara appadina avanga nama munnadiye slow pannidu nama adjust panni left la lane shift pannidu move pananum. So adjustment for other vehicle is very very important. Fifth point, predicting the movement of other vehicles. So front la pora vehicle, side la vara vehicles, right and left la irukra vehicles oda மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க நம்ம லேனுக்குள்ள வருவாங்களா மாட்டாங்களா. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிராஸ் பண்ண ரெடியா இருக்காங்க சிக்னல்லஸ் ஜங்ஷன்ல, அவங்க கிராஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆரஞ்ச் அண்ட் ரெட் சிக்னல் வந்திருக்கு. ஸோ சார் வந்து கரெக்டா கிராஜுவலா பிரேக் பிரஸ் பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் ரைட் லைன்ல இருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் லெஃப்ட்ல வந்துட்டாரு. ஸோ தட் ஏதாவது டூ வீலர் யாரும் யூடர்ன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கார் யூடர்ன் பண்றதுக்கு நம்ம பின்னாடி கேப் விட்டுருக்கோம். Once the vehicle has been fully stopped, first gear varnu adhu correct ah vandirukkaru. So gear increasing and gear reduction, sixth point, that is very very important. So in the stretch road la move panumbodhu avarku na main ah edha practice panna sollirken appdin pathina nalla gear shift panni move panna sollirken. So first, second, third and fourth pola. So initially first gear vandu just or pick up kaga dhaan. So once and the first gear move panna adutha moment nama second podukanum. Second potu second gear la or nalla flow, again third and fourth. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவர் கியரை ஷிஃப்ட் பண்ணும்போதும் கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போதும் ஜர்க் தெரியக்கூடாது. ஸோ மெயினாக செவன்த் பாயிண்ட் இஸ் கிளச் கண்ட்ரோல். ஸோ இப்போ நம்ம போடுறது தான் பேஸ் ஒரு பிகினருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த கிளச். ஸோ கிளச் ரிலீஸிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். மேக் இட் ஃபோர்த் நோ அகெயின், எஸ் மேக்கமும். ஸோ ஒரு பிகினர்ஸுக்கு வந்து வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜர்க் அடிக்கிற டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் தான் வந்து நமக்கு ஜர்க் அடிக்கும். பிகாஸ் அதுதான் வந்து இனிஷியலா வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை புல் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் தான் நமக்கு ஆஃப் ஆகும் ஒரு பிகினர்ஸ்க்கு. அதே மாதிரி நம்ம கிளச்சை கொஞ்சம் ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணாலும் ஒரு ஜர்க் மாதிரி அடிக்கும். ஸோ அந்த ஜர்க்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வி ஷுட் லீவ் த கிளச் வெரி ஸ்லோலி. ஸோ ஒரு பிகினர் டிரைவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ அதில் அவங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் த கியரில் ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். மெயினாக நம்ம வெஹிக்கிள் ஆஃப் பண்ணாமல் டிரைவ் பண்ணணும். ஸோ அது ஒன்று தான். எய்த் பாயிண்ட் இஸ் பிரேக் அப்ளிகேஷன். ஸோ நான் சார்கிட்ட என்ன சொல்லிட்டே வரேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஒரு 80% ஆஃப் பிரேக் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு அண்ட் கிளச்சோட ப்ரெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாக இல்லை. ஸோ அதுதான் 80% இருக்கு. ஸோ அது 80% ப்ரெஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. ஸோ கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம எந்த ஸ்பீடில் போனாலுமே நம்ம கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிரேக் ப்ரெஸ் பண்ணோம்னா தட் இஸ் அ வெல் அண்ட் குட். ஸோ 100% அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக் வந்து கரெக்டாக வெஹிக்கிளில் இதாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மூவிங் ஆன் செகண்ட் கியர், நவ் யூ ஹேஸ் ஷிஃப்ட் டு தேர்ட், எஸ் மேக்கமும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கியர் ஷிஃப்டிங் வந்து அவருக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த கியரில் போகிறாரு, எப்போ ரெடியூஸ் பண்ணணும், எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ அவர் லெஃப்ட் மிரர் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்,
அகைன் ஹி ஹாஸ் டு கம் டு ரைட் லைன் ஹியர். எஸ் ஃபுல் ரைட் லைன். வெரி குட் சார், ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள். ஏன்னா லெஃப்ட்ல வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகைன் திஸ் வெஹிக்கிள் இஸ் மூவிங் ஸ்லோலி, அகைன் ஹி ஹாஸ் டு ஷிஃப்ட் த லைன். எஸ் மேக் ஸ்லோலி. ஸோ இங்கேயும் அவர் வந்து லெஃப்ட் மிரர் பார்த்துக்கணும். ஸோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் நாட் பி தேர். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நான் சொன்னேன். இப்போ இந்த வெஹிக்கிள் போறாரு அப்படின்னா இவருக்கு இந்த லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம விடணும். ஸோ அப்புறம் தான் நம்ம லெஃப்ட்ல வரணும். பிகாஸ் நம்ம லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த கேப் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ விவாஸ் அகைன் ஐ ரிப்பீட், என்னெல்லாம் போர்ஷன்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்ல கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேன் ஃபார்மேஷன், கெய்னிங் த ஸ்டீரிங் கண்ட்ரோல், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ், அப்சர்வேஷன் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல்ஸ், மிரர் அப்சர்வேஷன் மெயினாக. ஸோ பின்னாடி வர வெஹிக்கல்ஸை லேன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் சரி, யாரானோ ஹார்ன் பண்ணும்போதும் சரி, மிரர் பார்த்துக்கணும். அவங்க என்ன ஸ்பீடில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க, எந்த லேனில் வராங்க, நம்ம எந்த லேனில் போனால் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக மிரரை ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம அந்த கால்குலேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ மிரர் அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேன் ஷிஃப்டிங், மிரர் அப்சர்வேஷன், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல்ஸ், ஹோல்டிங் த ஸ்டீரிங் ஸ்டடிலி, கிளச் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங், கியர் இன்க்ரீஸிங், கியர் ரிடக்ஷன் அண்ட் ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போர்ஷன்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோடில் கவர் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சாருக்கு. அண்ட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்ட் டே பை டே. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளோ ஆஃப் டிரைவ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் நான் ஃபோர்த் கியரில் மட்டும்தான் போக சொல்லியிருக்கேன் வர, அதுக்கு மேலே நான் ஃபிஃப்த்து போட சொல்லலை. ஏன்னா போகிறதுக்கு நம்ம டைமும் கிடைக்கல, கொஞ்சம் ஃப்ளோ ஆஃப் டிரைவ் இல்லை. ஸோ மார்னிங் டைமே இப்போ ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்கு. And I don't have a clutch and brake with me. I don't have a clutch and brake with me. So through my instructions, I'm just controlling him. And third day of class learning and improvement, paakla how he is driving the vehicle. So I hope you like this video. And ungalke or conclusion kadachirukom. How far our trainers, our clients are getting trained. And how they show their result. So avanga eppadi result kaamikiraanga. எப்படி ட்ரெயின் ஆயிருக்காங்க, எப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டே பை டே சாரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு நான் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்போ அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யூவர்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ வி ப்ரொவைட் அவர் சர்வீஸ் அட் யூர் டோர்ஸ்டெப். உங்ககிட்ட கார் இல்லை அப்படின்னா கூட எங்களோட கார்லேயும் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபாலோட் பை திஸ் வீடியோ ஹேவ் அ ஃபேஸ்புக் பேஜ் நேம் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதுவும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஸோ அதில் நம்ம கிளைண்ட்ஸோட ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ், ட்ரைனிங் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கூகுளில் நீங்கள் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு டைப் பண்ணிங்கனாலும் ஸோ அதுலேயும் நம்ம ப்ரொஃபைல் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.